தமிழ் பயிற்சி 41 பார்க்கலாம். முதல் கேள்வி, ஊர்கூடி செக்குத்தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்குத்தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று பாடியவர் யார்? விடை வா ராமசாமி. மலையும் புயலும் அப்படிங்கிற நூலிருந்து இந்த பாடல் வரி வந்திருக்கு. இன்னொரு டைம் பார்க்கலாம். ஊர்கூடி செக்குத்தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். ஊர் கூடின பிறகுதான் செக்குத்தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பது இல்லை என்ற வரிகளை பாடியவர் யார்? விடை வா ராமசாமி. நூல் வந்து மலையும் புயலும். ஸோ இப்போ கொஷின்ல புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கிறப்ப ரொம்ப கவனமாக படிக்கணும். இப்போ கொஷின் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா பாடியவர் அப்படின்னு கேட்காம என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மலையும் புயலும். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இப்படி பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்க அதை பாடின ஆத்தரை மட்டும் பார்த்துப்பீங்க, வா ராமசாமி, அதோட உங்கள் கவனம் போயிடும். அதுக்கு பக்கத்தில் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க மலையும் புயலும் அப்படிங்கிற வார்த்தையை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து மாற்றி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ற பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து லாக் ஆகிடுவீங்க. ஸோ வந்து இந்த பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் அப்படின்னா மலையும் புயலும். இரண்டாவது கேள்வி, இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? விடை, இது எவ்வகை தொடர்ன்னு கேட்டிருக்காங்க. விடை, முரண்படும் மெய்மை. அதாவது என்னன்னா இப்ப நான் படிக்கிறப்ப ஒரு மிஸ்டேக் பண்ண பாத்தீங்களா, அதான் இதோட விளக்கம். எப்படின்னா இந்த வாக்கியம்ங்கிறது எப்படி வந்து வரணும் அப்படின்னா அது சொல்றேன். இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நாம் பயப்படக்கூடாது. ஸோ இதுதான் கரெக்டான வார்த்தை. பட் இதையே மாற்றி எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கனால இது வந்து முரண்படு மெய்மை. ஏன்னா முரணாக சொல்லியிருக்காங்க, இது ப்ராப்பராக சொல்லாமல் இது கொஞ்சம் லைட்டாக மாற்றி சொன்னதுனால இது வந்து முரண்படு மெய்மை. மூன்றாவது கேள்வி, அளபெடுத்தல் என்ற சொல்லின் பொருள். விடை, நீண்டு ஒழித்தல். அளபெடுத்தல் என்ற சொல்லின் பொருள். விடை, நீண்டு ஒழித்தல். இந்த அளபெடுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செய்யுளிசை அளபெடை இன்னிசை அளபெடையில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் இன்னொரு எழுத்து வந்து நீண்டு ஒழிக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வரும் இது. ஸோ அளபெடுத்தல் அப்படிங்கிறது என்னென்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு வரும். நாலாவது கேள்வி, தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை, நன்னன். நா சரிங்களா, நன்னன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர். விடை, நன்னன். இதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து தமிழை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னா முக்கியமான பங்காற்றியவர்கள் யார் அப்படின்னா மன்னர்கள் தான். ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழை வளர்க்கறது யார் அப்படின்னா புலவர்கள் தான். அந்த புலவர்கள் தான் வந்து தமிழ் நூல்களையும் இலக்கண நூல்களையும் காப்பியங்களையும் செய்யுள்களையும் இயற்றி அதை வந்து மன்னர்களுக்கு முன்னாடி கொண்டு போய் அதை வந்து காமிச்சு அதை பாடி அவங்க வந்து வெகுமதியை பெற்றுட்டு போவாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து கைட் பண்ணது யார் அப்படின்னா மன்னர்கள் தான். ஸோ இதில் கொஷினில் பாருங்கள், தவறின்றி தமிழ் எழுதுவோம், தமிழ் எழுதுவோம் அப்படின்னு ஊக்குவிச்சதுனால இதுக்கு வந்து மன்னர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து நன்னன், நன்னன் மன்னன். ஸோ விடை வந்து நன்னன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐந்தாவது கேள்வி, கான்வர்சேஷன் என்பதன் தமிழ் சொல். விடை, உரையாடல். கான்வர்சேஷன் என்பதன் தமிழ் சொல். விடை, உரையாடல். ஆறாவது கேள்வி, டிஸ்கஷன் என்பதன் தமிழ் சொல். விடை, கலந்துரையாடல். டிஸ்கஷன் என்பதன் தமிழ் சொல். விடை, கலந்துரையாடல். இப்போ இருக்க புது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கில வார்த்தைகள் கொடுத்து தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு பார்க்காதீங்க. எல்லா கொஷினுமே நம்ம எல்லா வரிகளையுமே எல்லா வார்த்தைகளையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து தமிழில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஏழாவது கேள்வி, மையலுறுத்து என்ற சொல்லின் பொருள். விடை, மயங்கச்சை. மையலுறுத்து என்ற சொல்லின் பொருள். விடை, மயங்கச்சை. எட்டாவது கேள்வி, நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை, பாரதியார். நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை, பாரதியார். இதில் நீடுத்துயில் அப்படின்னா நீடு அப்படின்னா நீண்ட காலமாக, துயில் அப்படின்னா உறக்கம் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ நீண்ட காலமாக தூங்கிட்டு இருந்தது வந்து தூங்கிட்டு இருந்த அடிமைத்தனத்தை நீக்கிறதுக்காக பாடி வந்த நிலா. ஸோ இதில் நிலா அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா பாரதியாரை குறிக்குது. ஸோ வந்து பாரதியாரை பற்றியே வந்து அழகான வரிகளில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி வந்து இந்த வரியில் இந்த யா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார். 9வது கேள்வி, உறுதுயர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. விடை வினைத்தொகை. உறுதுயர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. விடை வினைத்தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறது மூன்று காலத்தையும் காமிக்கும். 10வது கேள்வி, முல்லை நிலத்தின், இங்கே மக்கள்ங்கிறது தப்பு மிஸ்டேக்கு, முல்லை நிலத்தின் பூக்கள். விடை முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. அதாவது முல்லை நிலத்தில் காணப்படுற பூக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைப்பூ, பிடவம், தோன்றிப்பூ. ஸோ இதற்கான வந்து விடைகள் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. பயிற்சி 41 குரிய விடைகள்.